கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஹெச்சி வர்மா புக்கில் இருந்து சாப்டர் 36 பர்மனன்ட் மேக்னெட்ஸ் டாபிக்ல கான்செப்சுவல் க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஏ சர்க்குலர் லூப் கேரிங் ஏ கரண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அன் ஈக்குவலன்ட் மேக்னெட்டிக் டைபோல். ஏ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் தி லூப் இஸ் இன். அதாவது வந்து ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப் நம்ம எடுக்க போறோம். இப்ப இது வந்து சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதுல வந்து கரண்ட் எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த சைடு வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபேஸ் வந்து நார்த் போல ஆக்ட் ஆகும், இன்னொரு ஃபேஸ் வந்து சவுத் போல ஆக்ட் ஆகும். ஸோ இது ரீப்ளேஸ்டு பை இது அஸ்யூம் டு பி நம்ம என்ன பண்ணோம், ஒரு பார் மேக்னெட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார் மேக்னெட் அஸ்யூம் பண்ணிங்கன்னா இது நார்த் சவுத் இருக்கும். அப்போ இந்த லூப்ல வந்து ஒரு ஃபேஸ் வந்து நார்த் போல் இன்னொரு ஃபேஸ் சவுத் போல இருக்கும். இப்போ இந்த லூப்புக்கு வந்து ஆக்சிஸும் இந்த மேக்னெட்டிக் ஆக்சைட் லைனும் கோயின் சைட் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஸ் இருக்குங்க பாருங்க, ஏ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் தி லூப் இஸ். இப்போ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சிஸ் லைன்ல எடுத்தோம்னா அந்த அந்த பாயிண்ட்க்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா எண்ட் ஆன் பொசிஷன் அப்படின்னா வந்து ஏ பாயிண்ட் லைஸ் ஆன் தி ஆக்சிஸ் வந்து அந்த பேர் வந்து எண்ட் ஆன் பொசிஷன் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, போன கொஸ்டின் தான், ஏ சர்க்குலர் லூப் கேரிங் ஏ கரண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை அன் ஈக்குவலன்ட் மேக்னெட்டிக் டைபோல். ஏ பாயிண்ட் ஆன் தி லூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப் எடுத்துக்கலாம். இந்த சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப் வந்து ஈக்குவலன்ட் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சர்க்குலர் கரண்ட் லூப்புக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து நார்த் போல ஆக்ட் ஆகும், இன்னொரு ஃபேஸ் சவுத் போல ஆக்ட் ஆகும். அப்படின்னு எடுத்தோம்னா இது ஈக்குவலன்ட் ஒரு மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மேக்னெட் நார்த் சவுத்துன்னு ஆக்ட் ஆகும். இந்த மேக்னெட்டுக்கு போல்ஸ் கனெக்ட் பண்ணுற லைன் வந்து ஆக்சல் லைன். இந்த ஆக்சல் லைன் பர்பெண்டிகுலராகவும் ஆன் அட் சென்டரும் பாஸ் ஆகிற லைன் வந்து ஈக்விட்டோரியல் லைன். அப்படின்னா பாயிண்ட் லைஸ் ஆன் தி ஈக்விட்டோரியல் லைன் தான் வந்து பாயிண்ட் ஆன் தி லூப்னு அர்த்தம் இந்த பாயிண்ட் பிக்சரிங்களா. பாயிண்ட் லைஸ் ஆன் தி ஈக்விட்டோரியல் லைன்னா அதுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ப்ராட் சைட் ஆன் பொசிஷன். ஸோ இதுக்கு வந்து ப்ராட் சைட் ஆன் பொசிஷன் ஆன்சர் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின், when a current in a circular loop is equivalently replaced by a magnetic dipole அப்படி சொல்லிருக்காங்க, the pole strength m of each pole is fixed, the distance d between the poles is fixed, the product of m into d is fixed, none of the above சொல்லிருக்காங்க. actually வந்து இங்க ஒரு கரண்ட் லூப் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கரண்ட் லூப்ல கரண்ட் ஐன்னு இருக்கும், இதுக்கு ரேடியஸ் ஆஃப் தி லூப் ஆர்னு இருக்கும், அதனால ஏரியா நமக்கு கிடைச்சிரும். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா கரண்ட் இன்டு ஏரியா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு. இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் ஃபிக்ஸ்டு. ஜென்ரலா ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த பார் மேக்னெட்டுடைய லெங்த் வந்து டின்னு அஸ்யூம் பண்ணிட்டு போல் ஸ்ட்ரென்த் ஸ்மால் எம்னு எடுத்தோம்னா அப்ப இதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் கேபிட்டல் எம், கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் எம் இன்டு போல் ஸ்ட்ரென்த் இன்டு டி. ஸோ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் அண்ட் இங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட் கரண்ட் இன்டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த மேக்னெட் மூமெண்ட் ஃபிக்ஸ்டுனா அப்படின்னா மேக்னெட் மூமெண்ட் வந்து ஈக்குவல் அண்ட் போல் ஸ்ட்ரென்த் டி, இது ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துக்கலாம். அதனால ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்குது, அதனால போல் இருக்கு இல்லைன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல்ஸ் இருக்குன்னு கிடையாது, மேக்னெட்டிக் மூமெண்ட் தான் இருக்கு. அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ்ன்றது தான் இந்த லிங்க் ஆஃப் மேக்னெட் தான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல்ஸ் தான் மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எம் இன்ட் டி நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, லெட் ஆர் பி தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் ஏ பார் மேக்னெட் ஃப்ரம் இட்ஸ் சென்டர், தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சச் ஏ பாயிண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பார் மேக்னெட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு சர்டைன் லெங்த் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? பார் மேக்னெட்னா சம் லெங்த் இருக்கு, இது சவுத் போல் இது நார்த் போல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆன் எண்ட் ஆன் பொசிஷன், அதாவது பாயிண்ட் லைஸ் அந்த ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பார்னோ பார்த்தீங்கன்னா மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு டூ எம் டிவைடட் பை உங்களுக்கு என்ன வரும்னா இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் பவர், நமக்கு வந்து ஸ்கொயர் வந்து மேலே ஒரு ஆர் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப் மாதிரி கிடையாது, ஏன்னா எல் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதாவது எல் வெரி லெஸ் தேன் ஆராக இருந்தால் தான் நமக்கு பி வந்து என்ன வந்துருக்குன்னா ஃபார்முலா மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு டூ எம் பை ஆர் கியூப் இப்படின்னு வந்திருக்கும். ஸோ எல் வந்து ஸ்மாலாக இருந்தால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கியூப் சொல்லணும். இங்கே வந்து ஜென்ரலாக வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பார் மேக்னெட் சொன்னதுனால அந்த லெங்க் ஸ்மால்னு கிடையாது, அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
Let r be the distance of a point on the axis of a magnetic dipole from its center. The magnetic field at such a point is proportional to. In the case la vandu namba enna assume panikina generally bar magnet nu solla magnetic dipole appdi solitaanga. Appo magnetic dipole nu solita appo length vandu small nu assume panikina. Appo length small a irundhuchana magnetic induction ku enna formula l very smaller than r nu irundhuchana b is equal to mu naught by 4 pi into 2m divided by r cube appdi namba eduthukalam illaya. Appdi eduthina appo magnetic field inversely proportional to r cube. अब अस्यूम पड़ा ओके बार मैग्नेट चाहा एल वो अधिकमार जेनरल डईपोल नंबर अल वेरी स्माल अब ओके बी इज इनवर्सली प्रोपोर्शनल टू आर क्यूब अभी और सर्कुलर रिंग करंट कैरिंग ग्लोब इत करंट कैरिंग ग्लोब के रेडियस कैपिटल आर पॉइंट और पॉइंट नम्बर फील्ड वो डिस्टेंस आर इंगे वो साउथ पोल नॉर्थ पोल नमक रोम साधारण फेस टू फेस डिस्टेंस बिटवीन फेसस रोम कमिया अब इत डईपोल अस्यूम पड़ा अईपोल को मैग्नेटिक फील्ड नमक म्यू नॉट एनआई इंटू आर स्क्वायर डिवाइड बाय टू इंटू आर क्यूब इन फार्मूला अब बी इनवर्सली प्रोपोर्शनल टू आर क्यूब अब ओके थर्ड ऑप्शन करेक्ट नेक्स्ट क्वेश्चन पारेंगे Two short magnets of equal dipole moments M are placed perpendicularly at their centers in the figure shown. The magnitude of the magnetic field at a distance d from the center on the bisector of the right angle is dash nu ketirukanga. Ipo nam enna pannanona idhu inga rendu magnet koduthirukanga inda rendu magnet first magnet ku magnetic moment in the direction la M irukku nu assume panikeenga. सेकंड मैग्नेट के मैग्नेटिक मोमेंट எந்த மேக்னெட் எடுத்தாலும் சவுத் டு நார்த் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு m இருக்குன்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்க்கு ரிசல்டன்ட் மேக்னெட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இந்த வேல்யூ வந்து m √2 னு வந்துருக்கும் அப்ப இந்த ரெண்டு மேக்னெட் வந்து ரீப்ளேஸ் பை a சிங்கிள் மேக்னெட் அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m √2 அப்படினு இருக்கு கரெக்ட்டுங்களா ஏன்னா இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு ஆங்கிள் बिटवीन देम வந்து 90 டிகிரி இருக்கு அதனால ரிசல்டன்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m இருக்கு இப்ப இந்த பாயிண்ட் D எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட் மேக்னெட்டோட ஆக்சியல் லைன்ல இருக்கு அப்ப ஆக்சியல் லைன்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா B is equal to mu naught by 4 pi into 2 is the magnetic moment இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து m √2 so that m √2ன்றது √2 m அப்படி போட்டு டிவைடட் பை d cube அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து இந்த மேக்னெட் வந்து நம்ம ஷார்ட் மேக்னெட் எடுத்துட்டோம் அதனால வந்து லெங்த் l வந்து வெரி ஸ்மால் அப்படி அஸ்யூமெண்ட் இங்க d cube அப்படி போட்டுட்டோம் so upon the sixth question ku enna answer paarenga mu naught by 4 pi into 2 root 2 m by d cube appdi namak irukken okay inga inge vandha short magnets nu sonnadanal da namba l vandha very smaller than d appdi eduthukitom okay inga appo vandha indha question third option correct next question paarenga magnetic meridian appdi ketirukanga actually magnetic meridian epdi irukna oru place la ku oru magnet freely suspend pananum okay inga freely suspend pannu magnet suspended freely appdi assume panikeenga ipo vandu indha magnet suspend freely suspend pannumbodhu idudey south north vandu oru particular direction la vandu align a irukum idhu dhaan vandu magnetic axis ipo vandu nam enna pandrom oru vertical plane pass pandrom a vertical plane passes on the freely suspended magnet axis a vertical plane passes on the axis of a freely suspended magnet da enna solrana magnetic meridian solrom appadina magnetic meridian endradhu enna pathina vertical plane passes on the axis of a freely suspended magnet appdi nam eduthukrom so that meridian endradhu magnetic meridian endradhu vertical plane next question paarenga a compass needle which is allowed to move in a horizontal plane is taken to a geomagnetic pole அப்படி கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது இப்போ இந்த ஒரு மேக்னெட் வந்து ஹாரிசன்டல் பிளேன்ல பிளேஸ் பண்ணினா அப்போ ஹாரிசன்டல் பிளேன்ல ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் காமிக்கும் ஆனா இங்க வந்து நாம என்ன பண்றோம்னா ஜியோமேக்னெட்டிக் போல் எடுக்கறோம் இல்லையா அங்க ஜியோமேக்னெட்டிக் போல் பிளேஸ்ல ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா வெர்டிகலா தான் இருக்கும் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கும்னா வெர்டிகலா தான் இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த இடத்துல மேக்னெடிக் காம்பஸ் பிளேஸ் பண்ணனும்னா அந்த மேக்னெடிக் மீடியல் வந்து இங்க வந்து ஜியோமேக்னெடிக் போல்ஸ்ல ஃபீல்ட் வெர்டிகலா இருக்குனால ஹாரிசன்டல் டைரக்ஷன்ல நோ ஃபீல்ட் ஹாரிசன்டல் டைரக்ஷன்ல ஃபீல்ட் ஜீரோ வெர்டிகல் டைரக்ஷன்ல தான் ஃபீல்ட் இருக்கு சரிங்களா ஃபீல்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு வெர்டிகல் டைரக்ஷன்ல ஹாரிசன்டல் டைரக்ஷன்ல ஃபீல்ட் ஜீரோ இருக்கு அப்ப ஹாரிசன்டல் டைரக்ஷன்ல ஃபீல்ட் ஜீரோ வந்துனா இந்த மேக்னெடிக் மீடியல் என்ன பண்ணும் எந்த பொசிஷன்லனாலும் இருக்கும்
so will stay in any position. ஏனா magnetic field இருந்தா தான் அந்த field directionல இருந்திருக்கும். அதலாம் இந்த magnetic horizontal planeல இருந்தா horizontal direction மட்டும் தான் ரொட்டேட் ஆகற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. so that will stay in any position அப்படினு எடுத்துக்கறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. a dip circle is taken to geomagnetic equator. the needle is allowed to move in a vertical plane perpendicular to the magnetic meridian. the needle will stay அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஜியோமேக்னெடிக் ஈக்குவேட்டர்ல கொண்டு போய் பிளேஸ் பண்றாங்க எது டிப் சர்க்கிள் அந்த டிப் சர்க்கிள் எப்படி இருக்கு அந்த மேக்னெடிக் காம்பஸ் வந்து வெர்டிகல் பிளேன் இருக்கு இப்போ வந்து ஈக்குவேட்டர் இந்த பாயிண்ட் தான் ஈக்குவேட்டர் இந்த ஈக்குவேட்டர்ல வந்து ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா ஹாரிசான்டலா தான் இருக்கும் ஃபீல்ட் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல நாட் ஈக்குவல் டு 0 சரிங்களா நாட் ஈக்குவல் டு 0 ஆனா வெர்டிகல் டைரக்ஷன்ல ஃபீல்ட் வந்து 0வா இருக்கும் இந்த டிப் சர்க்கிள்ன்றது வெர்டிகல் பிளேன்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படினா மேக்னெடிக் நீடில் வந்து எப்படி இருக்கும்னா வெர்டிகல் பிளேன்ல ரொட்டேட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அப்படினா இப்போ வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல தான ஃபீல்ட் இருக்கு வெர்டிகல் டைரக்ஷன்ல ஃபீல்ட் கிடையாதுனால அப்ப வந்து இந்த மேக்னெட் காம்பஸ் வெர்டிகல் பிளேன்ல இருக்குனால ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஃபீல்ட்னால இது ரொட்டேட் ஆகாது வெர்டிகல் ஃபீல்ட்னால ரொட்டேட் ஆகும் வெர்டிகல் ஃபீல்ட் 0 இருக்குனால இட் will stay in any direction it is released in any direction it is released அதாவது எந்த டைரக்ஷன்ல ரிலீஸ் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படினா 9th question ku option D nu eduthukom next question parunga which of the following four graphs may best represent the current deflection relation in a tangent galvanometer appdi solirukanga tangent galvanometer la nalla kavuninga current is directly proportional to tan theta appdi nu vandirukku idha formula current ku theta ku relation appo vandu namba enna pandrana theta y direction la eduthukitte seringla தீட்டா வந்து நம்ம y டைரக்ஷன்ல இருந்து கரண்ட்ட வந்து x டைரக்ஷன்ல எடுத்துக்கணும் சரி தீட்டா வந்து x டைரக்ஷன்ல எடுத்துட்டு கரண்ட்ட வந்து y டைரக்ஷன்ல எடுத்துக்கோ சரி கரண்ட் y டைரக்ஷன் தீட்டா x டைரக்ஷன்ல எடுத்துக்கணும்னா அப்ப tan கர்வ் வந்துருக்கும் இப்படி வந்துருக்கும் ஆனா இங்க வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டாங்க தீட்டா வந்து y டைரக்ஷன்ல வந்துருக்கு கரண்ட் வந்து x டைரக்ஷன்ல வந்துச்சு இல்லையா அதனால அப்ப இந்த கிராஃப் அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆகும்னா ஆப்ஷன் C இந்த C கிராஃப் தான் வரும் அப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லனா இப்படி எடுத்துக்கலாம்னா தீட்டா வந்து 90 டிகிரியில வந்து tan tan 90 வந்து இன்ஃபினிட்டி வரணும் அப்படினா வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே வரையும் போது இப்படி பேரலலா இருக்கும் when theta is equal to 19 வரும்போது தீட்டா வந்து 19 வரும்போது இந்த கிராஃப் வந்து parallel to line drawn எங்க pi by 2 க்கு வரையும் போது இப்படி இருக்கும் அப்படினு எடுத்துக்கலாம் இல்லனா tan theta கர்வ் அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ இங்க வரைஞ்ச கிராஃப் x axis y axis அப்படியே ரொட்டேட் பண்ணா இந்த c கிராஃப் கிடைச்சிருக்கும் சோ ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா அப்போ graph c வந்து கரெக்ட்டான ஆன்சர் அப்படினு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a tangent galvanometer is connected directly to an ideal battery if the number of turns in the coil is doubled the deflection will become அப்படினு கேட்டிருக்காங்க actually tangent galvanometer works under the principle b equal to bh tan theta அப்படினு இருக்கும் இந்த b என்றது magnetic field produced by the tangent galvanometer magnetic field produced by tangent galvanometer is mu naught ni divided by ina varum pathina 2r equal to bh tan theta appdinu vandirukku okayla ipo inga enna pandranga number of turns double padiranga appo or tangent galvanometer tg idha vandha nam vandu or battery connect pandrom correctly idu deflection kaamikum ipo number of turns n irumbodhu resistance of the coil r nu irukum number of turns 2n panitomna appo length vandu 2 times aayirudhu adanalae resistance 2r aayirum ஆனா பேட்டரி அப்ளை பண்ண பொட்டன்ஷியல் சேமா இருக்கு அப்ப பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்னா v equal to current into resistance போட்டோம்னா அப்போ இங்க n டர்ன்ஸ் இருக்கும்போது n டர்ன்ஸ் இருக்கும்போது r ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது கரண்ட் i இருக்கும் இதே 2n டர்ன்ஸ் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து 2r ஆகிறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா கரண்ட் i / 2 னு வந்துரும் ஓகேங்களா ஏனா கரண்ட் is equal to potential divided by resistance அப்படினு ஃபர்ஸ்ட் கேஸ் வருது செகண்ட் கேஸ்ல கரண்ட் i டாஷ் கூட வச்சுக்கலாம் i டாஷ் வச்சுக்கிட்டோம்னா v / 2 r தான வருது v / 2 r னா v / r க்கு i எடுத்துட்டா அப்போ நியூ கரண்ட் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டபுள் பண்ணா ஹாஃப் ஆஃப் தி கரண்ட் னு வந்துரும் புரியுதுங்களா அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா n டபுள் பண்ணா கரண்ட் வந்து ஹாஃப் ஆயிருது கரெக்ட்னா இது சும்மா வந்து நம்ம இது ஈக்குவேஷன் 1 னு வச்சுக்கிட்டோம்னா n டபுள் பண்ணும்போது μ0 * 2n * i வந்து i / 2 னு வந்துரும் டிவைட் பை 2r * equal to bh tan theta dash தான எழுப்போம் அப்படி எடுத்தீங்கனா இப்போ வந்து இந்த 2 2 கேன்சல் ஆயிருச்சுனா ஈக்குவேஷன் 1 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் சோ தட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்துரும் ஈக்குவேஷன் 1 and 2
equal no andro. Apdina tan theta dash is equal to tan theta nu varudhu illaiyuma. So that theta dash equal theta. So theta remains unchanged. Apdina namak answer kadaikum pa. Next question parunga. If the current is doubled, the deflection is also doubled. In current double panna deflection kuda double aagum. Edhula pathina tangent galvanometer la vandu current directly proportional to tan theta. Appadina current double panna tan theta thana double aagum. Appa theta double aagum solla mudiyum. Ana moving coil galvanometer la current directly proportional to theta nu varum. Appa current directly proportional to theta na current double panna theta current vandu twice pannitom. Two current twice panna appa deflection also becomes twice the deflection. Appadina namakku answer kadaikum. Adanal vandu 12th question nu pathina moving coil galvanometer la current vandu directly proportional to deflection varudhanga. Current double panna deflection double aayirudhu. Next question paarenga. A very long bore magnet is placed with its north pole coinciding with the center of a circular loop carrying an electric current I. The magnetic field due to the magnet at a point on the periphery of the wire is B. The radius of the loop is A. The force on the wire is கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கவனிங்க இப்போ ஒரு லாங் மேக்னெட் இருக்குன்னு வச்சுங்க அப்படின்னா லாங் மேக்னெட்டா ஒரு போல் மட்டும் தான் நம்ம கிட்ட இங்க இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க இன்னொரு போல் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க இப்ப என்ன பண்றோம்னா ஒரு லூப் வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த லூப்புக்கு ரேடியஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த போலோட இந்த போல்னால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா அந்த ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இங்கே போல் ஸ்ட்ரென்த் எம் இருக்குனால ஒரே ஒரு போல் ஸ்ட்ரென்த்னால ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் எல்லாத்துக்குமே ரேடியலி அவுட்வோர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரேடியலி அவுட்வோர்டு இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஃபீல்டு சரிங்களா இங்கே ஃபீல்டு வந்து இந்த எம்ல இருந்து இப்படி இருக்கும் எம்ல இருந்து இப்படி வந்திருக்கும் ஓகேங்களா இதுதான் பின்னு சொல்லியாச்சு இதுல கரண்ட் ஐன்னு இருக்கு கரெக்டாங்களா இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு எல்னு எடுக்கணும் இந்த பியும் ஐ ஐ கரண்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்கணும் அதாவது லென்த்தும் பியும் பர்பண்டிகுலராக இருக்கணும் இங்கே எல்லாமே ரேடியல் ஆல்மோஸ்ட் ரேடியலாக இருக்குது ஏன்னா இந்த போல் வந்து சென்டர் ஆஃப் தி காயில் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் இந்த போல் வந்து சென்டரில் இருக்கிறதுனால ஃபீல்டும் இந்த எந்த இடத்துல டேஞ்சன்ட் ட்ரா பண்ணாலும் அதான் லென்த்து பார்ட் ஓகேங்களா எல்லாமே வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதான் பிஐஎல் நியர்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ பி இன்ட்டு ஐ இன்ட்டு எல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து ஏதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ லென்த் ஆஃப் தி ஒயர் வந்து 2πa அதனால 2πa அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ வந்து எவ்வளோ வருதுன்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ஸ் வந்து வெரி நியர்லி 2πa இன்ட்டு பி இன்ட்டு ஐ பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஏன்னா வந்து ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா பர்பண்டிகுலர் டு போத் பி அண்ட் எல் அதாவது பிக்கும் இந்த எல்லுக்கும் பர்பண்டிகுலராக அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த பிளேன்ல இந்த லூப் இருக்கும் அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது 13th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்